வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் D3.js-ல எப்படி நம்மளோட எலமெண்ட்டுக்கு நம்ம இன்லைன் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டுன்ட்டு ஒரு அரே இருக்குது, அதில் லேண்ட், ஃபயர், வாட்டர் அப்படின்னு 3 வேல்யூஸ் இருக்குது. D3 யூஸ் பண்ணி 3 பேராகிராஃப் டேக்ஸை டைனமிக்காக க்ரியேட் பண்ணி அதோட டெக்ஸ்ட்டாக என்னோட டேட்டா செட் அரேயில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு D3-ல இருக்கிற ஸ்டைல் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். D3 ஸ்டைல் மெத்தட் கமா செப்பரேட்டட் கீ வேல்யூ பேர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். கீ வந்துட்டு நம்மளோட CSS ப்ராப்பர்ட்டினே, அண்ட் வேல்யூ வந்துட்டு அந்த CSS ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணுற வேல்யூ. ஸோ இப்போ அது எப்படின்ட்டு பார்க்கலாம். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஸ்டைல், ஸ்டைலில் கீ வந்துட்டு நம்மளோட CSS ப்ராப்பர்ட்டி நேம், நான் வந்துட்டு கலர் கொடுக்குறேன், அண்ட் கமா. ஸோ இந்த கமா கொடுக்கறது மூலயமா தான் ஸ்டைல் மெத்தடுக்கு கமாக்கு முன்னாடி இருக்கிறது கீங்கட்டும் கமாக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ அப்படின்ட்டும் புரியும். ஸோ அதனால தான் இங்கே கமா கொடுத்து செப்பரேட் பண்ணுறோம் கீ அண்ட் வேல்யூவை. இப்போது கலர் CSS ப்ராப்பர்ட்டி கலருக்கு என்ன வேல்யூலாம் நம்ம கொடுக்கலாம், எக்ஸா கோட் கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம், அண்ட் HSL இந்த மாதிரி நிறைய கலர் வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். RGB RGBAங்கிட்டு நான் இப்போ வந்துட்டு டாட்கர் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டைனமிக் எலமெண்ட் எல்லாத்துக்குமே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எலமெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த டாட்கர் ப்ளூ கலர் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதை இன்ஸ்பெக்டில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப் டேக்குமே இன்லைன் ஸ்டைல் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி D3 ஸ்டைல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் நம்மளோட எலமெண்ட்டுக்கு இன்லைன் ஸ்டைல்ஸை வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டைல் மெத்தட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற கோடு உங்களுக்கு புரியலைன்னா நான் ஜஸ்ட் இங்கே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக D3.select பேராகிராஃப் டேக் சொல்கிறேன். ஸோ இந்த செலக்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் மேட்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். பட் இப்போ நமக்கு இல்லை பேராகிராஃப் டேகே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பேராகிராஃப் டேக் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் அந்த பேராகிராஃப் டேக் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பேராகிராஃப் டேக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்லைன் ஸ்டைல் வந்துட்டு அந்த பேராகிராஃப் டேக்கு ஆட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா கலர் வந்துட்டு டாட்கர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் சில ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா அகெயின் டாட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஸ்டைல் மெத்தடை கால் பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு கொடுக்குறேன், போல்டு அப்படின்ட்டு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு கோலன் கிடையாது, கமா. ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் நம்ம ஸ்டைல் மெத்தடுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா போல்டுன்னு கொடுத்ததும் என்னோடய டெக்ஸ்ட் கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்டில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்ட்டு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டைல் மெத்தட் பற்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.